அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருநாட்டில் 16 டன் போதைப் பொருட்கள் அமைச்சர் முன் தீ வைத்து எரிப்பு. இரட்டை கோபுர தாக்குதலை விட மோசமான தாக்குதல் நடக்கும், மறுபிறப்பி எடுத்துள்ள ஜோதிட கலைஞர் எச்சரிக்கை. உக்ரைனின் தேடப்படும் நபர் பட்டியலில் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி, காரணம் இதுதான். கன்னி வெடிகளை மிதித்த ரஷ்ய ராணுவ வீரர்கள் அடுத்த நொடி அரங்கேறிய பயங்கரம். இலங்கை அணி அபார வெற்றி. வெனிசுலாவில் கனமழை நிலச்சரிவு, பலி எண்ணிக்கை 34 உயர்வு. கலிபோர்னியாவில் இந்திய குடும்பம் படுகொலை, குற்றவாளி மீது குற்றச்சாட்டு பதிவு. பிரிட்டனில் 15 நிமிட பயணத்திற்கு 32 லட்சம் பில் அனுப்பிய ஊபர் கேப் நிறுவனம். எதிரிகளை அழிக்கும் அணு ஆயுதங்கள் தயார், வடகொரியா அதிர்ச்சி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பெருநாட்டில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட 16 டன் போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. இவை கடந்த 2 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்டு இருந்தன. போதைப் பொருட்களை மூட்டை மூட்டையாக கொண்டு சென்ற பெருநாட்டின் அதிகாரிகள் அதனை அமைச்சர் ஒருவர் முன்னிலையில் தீயில் போட்டு அழித்துள்ளார்கள். பிரேசில் நாட்டவரான அதோ சலோமோ என்பவர் தன்னை பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்ட்ராமஸின் மறுபிறவி என அழைக்கிறார். அவர் அமெரிக்காவில் மோசமான ஒரு தாக்குதல் ஒன்று நடக்க இருப்பதாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ந்த இரட்டை கோபுர தாக்குதலை விட மோசமான ஒரு தாக்குதல் ஒன்று நடக்க இருப்பதாக எச்சரித்துள்ளார் ஜோதிட கலைஞர் ஒருவர். பிரெஞ்சு ஜோதிட கலைஞரான நாஸ்ட்ராமஸின் மறுபிறவி என அழைக்கப்படும் பிரேசில் நாட்டவரான அதோ சலோமோ என்பவர்தான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த 2008 முதல் 2012 வரை ரஷ்யாவின் ஜனாதிபதியாக டிமித்ரி பதவி வகித்துள்ளார். டிமித்ரி மெதவோத் தற்போது ரஷ்ய பாதுகாப்பு துறையின் துணைத் தலைவராக செயற்பட்டு வருகிறார். ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெதவோத் உக்ரைனால் தேடப்படும் நபர்களின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் பாதுகாப்பு அதிகாரிகளினால் தொகுக்கப்பட்ட தேடப்படும் நபர்களின் பட்டியலில் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி டிமித்ரி மெதவோத் இருப்பதாக உக்ரைனின் எஸ்பியு பாதுகாப்பு சேவை திங்களன்று தெரிவித்துள்ளது. இவர் இந்த பட்டியலில் 6 மாதங்களுக்கு மேலாக நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. மெதவேத் உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சிகளிலும் நாட்டின் எல்லைகளின் அத்துமீறி நடந்து கொள்ள முயற்சித்தது குற்றமாக கூறப்படுகிறது. எனவே குற்றவியல் சட்டத்தின் ஒரு பிரிவின் கீழ் டிமித்ரி தேடப்படுகிறார் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் உள்ளார்கள். தரை கண்ணி வெடிகளை மிதித்ததால் வெடித்து சிதறிய ரஷ்ய வீரர்கள். போர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் ரஷ்ய துருப்புகளின் சிறிய குழு ஒன்று உக்ரைனில் மறைத்து வைத்திருந்த கன்னி வெடிகளில் பட்டு சிதறும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவையும் கிரீமியாவையும் இணைக்கும் தி கிரீஷ் பாலத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றம் மீண்டும் பல மடங்கு அதிகரித்துள்ளது. பாலத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல முக்கிய நகரங்கள் மீது ரஷ்யா இன்று ஏவுகணை கொண்டு தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 24 பேர் படுகாயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் போர் தாக்குதலில் தீவிரமாக நடைபெற்று வரும் கிழக்கு உக்ரைனிய பகுதிகளில் உக்ரைனிய ஆயுதப்படை மறைத்து வைத்திருந்த தரை கன்னிவெடிகள் மீது மோதி ரஷ்ய வீரர்கள் சிதறியுள்ளார்கள். ரஷ்ய வீரர்கள் கன்னிவெடிகள் மீது மோதி தெரிப்பு தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இலங்கை மற்றும் சிம்பாவி அணிகளுக்கு இடையிலான இடம்பெற்ற பயிற்சி போட்டியில் இலங்கை அணி 33 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியை வென்ற சிம்பாவி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது.
அதன் அடிப்படையில் முதலில் களமிறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்களை இழந்து 188 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. தொடுப்பாண்டத்தில் குசல் மெண்டிஸ் 54 ஓட்டங்களையும் தனந்து கசரங்க 37 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் 189 என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய சிம்பாவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் மகிஷ் தீஷன மற்றும் சமிக்க கருணரத்ன ஆகியோர் தலா 2 விக்கெட்களை இழந்திருந்தார்கள். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு வெனிசுலா. இந்நாட்டில் பல்வேறு மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அந்நாட்டின் லாஸ் தெஜீரியாஸ் மாகாணத்தை ஜூலியா புயல் தாக்கியது. கனமழை மற்றும் புயல் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் ஏற்கனவே 22 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது. அந்த வகையில் கனமழை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 60 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கலிபோர்னியா. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 8 மாத பெண் குழந்தை உட்பட 4 இந்தியர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளி ஜீசஸ் மேனுவல் சல்காடோ 4 பேரையும் கொலை செய்ததாக 4 பேரின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றச்சாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தனது வாகனத்தில் சட்டத்தை மீறி ஆயுதங்கள் வைத்திருந்ததாகவும் கொலை செய்யப்பட்டவர்களின் வாகனத்துக்கு தீ வைத்த குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் சால்கடோ ப்ரோலிஸ் விடுதலை செய்ய வாய்ப்பில்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியர்கள் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 8 மாத குழந்தை, அவரது பெற்றோர் உட்பட 4 பேரும் கடந்த வாரம் திங்கட்கிழமையன்று கடத்தப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்று காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் 2வது நாள் அவர்கள் கடத்தப்பட்ட பகுதிக்கு அருகே 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் வாழும் இந்தியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பிரிட்டனில் ஊபர் கேப் புக் செய்து அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு 15 நிமிடங்கள் பயணம் செய்த அலிவர் கேப்லன் என்பவருக்கு ரூபாய் 32 லட்சம் பின் அனுப்பியுள்ளது. அலிவர் கம்ப்ளைண்ட் செல்ல இருந்த இடத்திற்கு பெயரிலேயே ஆஸ்திரேலியாவில் உள்ள இடத்திற்கு தவறாக கேப் புக் செய்யப்பட்டதால் அதிக கட்டணம் வந்ததாக ஊபர் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கு இடையே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது. தென்கொரியா அமெரிக்காவை சீண்டும் வகையில் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உள்ளிட்டவற்றை சோதித்து வருகிறது. அமெரிக்காவின் விமானம் தாக்கிய போர்க்கப்பல் சமீபத்தில் தென்கொரியாவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. அதிலும் ஒரு ஏவுகணை ஜப்பான் வான்பரப்பை தாண்டி பசிபிக் கடலில் விழுந்தது. வடகொரியாவுக்கு பதிலடி கொடுக்க வகையில் அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா ஏவுகணைகளை ஏவியது. இதனால் கொரிய தீபகற்பத்தில் போர்ப்பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் எங்கு எந்த நேரத்தில் நிறுவப்பட்டிருந்தாலும் அதை தாக்கி அழிக்கும் அணு ஆயுத வல்லமை கொண்டு அணு ஆயுத படைப்பிரிவு தயாராக உள்ளது என வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பகுதியில் ஏவப்பட்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் ஏவுகணை ஜப்பான் வான்பரப்பின் மேல் பறந்து சென்ற நிலத்திலிருந்து ஏவப்பட்டு நிலத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை ஏவப்பட்டதை நாட்டின் தலைவர் கிம் ஜோங் உன் பார்வையிட்டார் என வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைத்திருங்கள்.